ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன்டிடிஆர் சூடு சேனல் என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் வந்து நிறைய டென்த்தில் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுடைய டவுட்ஸ் வந்து நிறைய கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அது எல்லாத்துக்குமே என்னால் ரிப்ளை பண்ண முடியலை அதில் மெயினாக இருக்கக்கூடிய எல்லோரும் காமனாக கேட்ட நிறைய கமெண்ட்ஸுக்கு வந்து இந்த வீடியோவில் ரிப்ளை பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ ஒவ்வொரு கமெண்ட்டாக பாருங்கள் உங்களுக்கான சந்தேகமும் அதில் ஆகும் ஃபஸ்ட்டு கமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆனால் டுவெல்த் ரிசல்ட் கன்ஃபார்ம் ஜூலை ஃபஸ்ட் வீக்காக ஜூலை ஃபர்ஸ்ட் வீக் தான் சொல்லியிருக்காங்க ப்ரோ கண்டிப்பாக ஜூலை ஃபஸ்ட் வீக்கில் வந்து டுவெல்த்துக்கான ரிசல்ட் வந்துடும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ரெண்டாவது வந்து ஜஸ்டின் கேட்டிருக்காரு ஃபஸ்ட் வீக் அப்படி டேட் கன்ஃபார்ம் டேட் சொல்ல முடியுமான்னு கன்ஃபார்ம் டேட் சொல்ல ப்ளோ ஆனால் இன்னொரு டூ த்ரீ டேஸில் வந்து கன்ஃபார்ம் ரிசல்ட் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க ஏன்னா அந்த மதிப்பெண் பதி பதிவேற்றம் வந்து நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க அந்த மதிப்பெண் பதிவேற்றம் வந்து சிஸ்டத்தில் அப்டேட் பண்ணுறது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா உங்களுக்கான ரிசல்ட் டேட் வந்து சொல்லுவாங்க இப்போ வரைக்கும் ஜூலை ஃபஸ்ட் வீக்குன்றது மட்டும்தான் ஸோ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மெண்ட் பார்த்தீங்கன்னா பாபு பாபு கேட்டிருக்காரு ப்ளீஸ் ஸ்டேல் லெவன்த் ரிசல்ட் டேட் சொல்லுங்கள் சார் லெவன்த் ரிசல்ட் டேட்டை வந்து இப்போ வந்து இப்போ வரைக்கும் சொல்ல முடியல ப்ரோ ஏன் அப்படின்னம்னா ஸ்கூல்ஸில் வந்து இன்னும் அந்த குவார்ட்டர்லி ஆஃப் எக்ஸாம் கெமிஸ்ட்ரி அக்கௌண்டன்ஸி ஜியாகிரபி எக்ஸாம் இருக்கு இல்லையா அதற்கான குவார்டர்லி ஆஃப் அலி எக்ஸாம் உங்களுக்கான அட்டண்டன்ஸ் ரிஜிஸ்ட்ரை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஆஃபீஸில் கொடுத்து அதுக்கப்புறம் தான் உங்களுக்கான மதிப்பெண் பதிவேற்றம் வந்து செய்யப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அதனால் அந்த ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கான ரிசல்ட் டேட் எப்போ அப்படிங்கிறது அனௌன்ஸ் பண்ணுவாங்க அது அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக டேட் வந்து நான் அனௌன்ஸ் பண்ணுறேன் அடுத்து நரேன் கேட்டிருக்காரு சார் லெவன்த்து தமிழ் இங்கிலீஷ் எக்ஸாம்லாம் கரெக்ஷன் பண்ணுவாங்களா இது மீனிங் என்ன அப்படின்றது எனக்கு புரியலை அதாவது உங்களுக்கு அந்த ஒரு எக்ஸாம் பெண்டிங் இருக்க எக்ஸாம் தவிர மிச்சத்துக்கு கரெக்ஷன் பண்ணுவாங்களான்னு கேட்குறீங்க உங்களுக்கான அந்த நடக்காத ஒரு எக்ஸாமை தவிர மிச்ச எல்லா எக்ஸாமுக்குமே பேப்பர் வைலீசன் எல்லாமே முடிஞ்சு மதிப்பெண் பதிவேற்றமும் நடந்துக்கிட்டு இருக்கு ப்ரோ ரிசல்ட் வந்து கூடிய உறவில் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க அடுத்தது பார்த்தோம்னா ஹரி பிரசாத் எப்போ ப்ரோ ஸ்கூல் ஓப்பன் ஆகும் வீட்டில் ஒரே போர் அடிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்கூல் ஓப்பன் ஆகுறத பற்றி இப்போ வரைக்கும் கவர்மெண்ட் கூட அதை யோசிக்கல ப்ரோ ஏன் அப்படின்னம்னா கொரோனா இப்போ திரும்ப ஃபிஃப்த்து லாக்டவுன் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பதினெட்டு பேர் கொண்ட குழு வந்து அமைக்கப்பட்டு பள்ளிகள் எப்போது திறக்கலாம் அப்படிங்கிறத ஆலோசனை பண்ணுறதா சொல்லியிருக்காங்க ஸ்கூல் ஓப்பன் ஆகிறது இப்போ வரைக்கும் சொல்ல முடியாது ஏன்னா ஜூலை கிடையாது ஆகஸ்ட்டும் ஓப்பன் ஆகிறதுக்கு சான்ஸ் கிடையாது மேபி செப்டம்பர் ஃபஸ்ட் வீக்கில் வேணுன்னா நமக்கு ஸ்கூல் வந்து ஓப்பன் ஆகலாம் ஜானு கேட்டிருக்காங்க சார் அப்போ லெவன்த்தில் நம்ம கேட்குற குரூப் தருவாங்களா அப்படின்னு கவர்மெண்ட்டோட அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டே என்ன அப்படின்னம்னா எந்த ஒரு பள்ளியாக இருந்தாலும் மாணவர்களோட மதிப்பெண் அடிப்படையில் அவங்க கேட்க குரூப் வந்து அவங்களுக்கு அலாட் பண்ணக்கூடாது ஸ்டூடெண்ட்ஸ் என்ன படிக்கணும்னு நினைக்கிறாங்களோ என்ன குரூப் கேட்குறாங்களோ அந்த குரூப் கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸுக்கு தரணும் அப்படிங்கிறது தான் கவர்மெண்ட்டோட ஆர்டர் அதனால் நீங்கள் கேட்குற குரூப் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் ப்ரோத்தக்கமன் பீரு குப்தா கேட்டிருக்காரு சார் உங்கள் கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கலாம் அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்ல லெவன்த்து டுவெல்த்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டோட்டல் மார்க் சிக்ஸ் ஹண்ட்ரடா இல்லை ஃபைவ் ஹண்ட்ரடா அதாவது ஃபிஃப்த் ஆர் சிக்ஸ் சப்ஜெக்ட் ரிப்ளை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு டுவெல்த்துக்கு வந்து அதில் அந்த சப்ஜெக்டில் வந்து எந்த மாற்றமும் கிடையாது ப்ரோ உங்களுக்கு ஆறு சப்ஜெக்ட் தான் லெவன்த்துக்கு வந்து புதுசாக வந்து த்ரீ கோர் அதாவது மெயின் சப்ஜெக்ட் லாங்குவேஜ் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ப்ளஸ் நீங்கள் மூணு சப்ஜெக்ட் சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புதிய நடைமுறை வந்து கொண்டு வந்திருக்காங்க அதை பற்றி ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் என்னுடைய வெப்சைட்டில் போஸ்ட்டும் போட்டிருக்கேன் ரெண்டோட லிங்க்கும் டிஸ்கிரிஷனில் தரேன் அதில் போய் தெளிவாக பார்த்துக்குங்க அடுத்து தரணிக்குமார் சார் டுவெல்த்துக்கு நான் ஒரு அதாவது டுவெல்த்து இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் போட்ட வீடியோவை பார்த்து இதை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் பேச்சும் படிக்கலாமா நான் அப்டேட் பண்ணியிருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எல்லாமே அதாவது உங்களுக்கு இருக்கக்கூடிய புக்கில் இருக்கக்கூடிய மெயின் அதாவது கான்செப்ட் என்னவோ அதை அனலைஸ் பண்ணி எக்ஸாமில் கேட்கறதுக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் நான் இம்பார்ட்டன் சொல்லி அப்டேட் பண்ணுவேன் அதனால் இதை நீங்கள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டுவெண்டி ஒன்னுக்கும் கண்டிப்பாக படிக்கலாம் ப்ரோ இப்போ வந்தே படிச்சிங்கன்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர்ல வந்து நல்ல மார்க் வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம் அடுத்து ஆதி ஜெயபால் ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காரு மாணவர்கள் நலனுக்காக சேனல் அதனால் விழாது கோணல் வாழ்த்துக்கள் சார் ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ கண்டிப்பாக மாணவர்களுடைய நலனுக்காக தான் அந்த சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணது அதனால் உங்களுடைய தேவையை கண்டிப்பாக அந்த சேனல் வந்து பூர்த்தி செய்யும் இது வந்து ஒரு முக்கியமான ஒரு கமெண்ட் சஞ்சய்ங்கிறவர் கேட்டிருக்காரு ப்ரோ ஐ ஐஎம் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் என்னோடய லெவன்த்து மார்க் ஸ்டேட்மெண்ட் வந்து மிஸ் ஆகிடுச்சு காலேஜ் அட்மிஷனுக்கு லெவன்த்து மார்க் ஸ்டேட்மெண்ட் வேணும் இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்டிருக்காங்க உங்கள் மார்க் லெவன்த்து மார்க் ஸ்டேட்மெண்ட் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா உங்களுடைய லெவன்த்து மார்க் சர்டிஃபிகேட் வந்து உங்கள் ஸ்கூல்லேயே வாங்கி வச்சுருப்பாங்களே அது எப்படி உங்களுக்கு மிஸ் ஆச்சுன்னு தெரில மார்க் ஸ்டேட்மெண்ட் மிஸ் ஆச்சு அப்படினம்னா அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை உங்களுக்கு மார்க் சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு ஸ்கூலில் வச்சிருப்பாங்க நீங்கள் ஸ்கூலில் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் ஏன்னா இப்போ தான் நீங்கள் டுவெல்த்து படிக்கிறனால அது உங்கள் ஸ்கூலில் இருக்கும் நீங்கள் அதை வாங்கிக்கலாம் சர்டிஃபிகேட்டை நீங்கள் ஸ்கூலில் சப்மிட் பண்ணலை நீங்கள் வச்சிருந்தது தொலைஞ்சு போச்சு அப்படின்னு பார்த்தோம்னா இதை நான் ஃபஸ்ட்டு உங்கள் ஸ்கூலில் வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுங்க இன்ஃபார்ம் பண்ணி அவங்க அதுக்கான ப்ரொசீஜர் வந்து சொல்லுவாங்க சர்டிஃபிகேட் தொலைஞ்சு போச்சு அப்படின்னு பார்த்தோம்னா எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணும் நிறைய ப்ராசஸ் வந்து இருக்குது இப்பயே உங்கள் உங்கள் ஸ்கூலில் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தது உங்களுக்கு பெஸ்ட்டு ட்வெல்த் ரிசல்ட் வர்றதுக்கு முன்னால் நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் எப்படி வாங்குறதுங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அடுத்து டெய்சி பாஸ்கரன் வந்து சார் டுவெல்த்து ஸ்டெடி மெட்டீரியல் அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக அப்லோ அப்லோட் பண்ணுறம்போது உங்களுக்கு ஃபஸ்ட்டு சாம்பிள் கைடு என்ன கைடு வாங்கலான்றதை சூஸ் பண்ணிக்கங்க சாம்பிள் மெட்டீரியல் வந்து நான் நெக்ஸ்ட்டு வரிசையே அப்டேட் பண்ணுறேன் அதுமாதிரி உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியலும் அப்டேட் பண்ணுறேன் அடுத்த கமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நித்திகா லெவன்த்து எக்ஸாம் கவர்மெண்ட் ஆன்சர்க்கு லிங்க் கொடுங்க ப்ரோ அப்படியே இது பேப்பர் வெலிசன் நடக்கும் போதே நான் பண்ணணும்னு நினச்சேன் லெவன்த்து டுவல்த் ரெண்டு பேருக்குமே கவர்மெண்ட்டோட அஃபீஷியல் ஆன்சர் கி கண்டிப்பாக உங்கள் கையில் இருக்க வேண்டியது அவசியம் ஒரு வேலை ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் மார்க் கம்மியாக இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் ரீ அப்ளை பண்ணுறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து லெவன்த்து டுவெல்த்து ரெண்டு பேருக்குமே கவர்மெண்ட்டோடைய அஃபீஷியல் ஆன்சர்க்கு பேப்பர் வெலிசன் யூஸ் பண்ணதோட லிங்க் வந்து நான் கொடுக்குறேன் நெக்ஸ்ட் வீடியோவை நான் அப்டேட் பண்ணுறேன் ப்ரோ அடுத்து அதாவது லெவன் டுவெல்த்துக்கு வந்து நான் புக் ரிலீஸ் பண்ணுறப்ப தண்டி அலங்காரம் மனப்பாட பாடல் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருந்தேன் தேங்க்ஸ் சார் ஃபார் கிவிங் த மீனிங் ஆஃப் திஸ் சாங் அது ஆக்சுவலாக இது ஒன்றுக்கு தான் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் டுவெல்த்தை லெவன்த்து டுவெல்த்தை பொறுத்த வரைக்கும் எல்லா சாப்டருக்குமே நான் அப்டேட் பண்ணலான்றேன் லாஸ்ட் இயர் பண்ண முடியலை இந்த வருஷம் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே அப்டேட் பண்ணுறோம் என்னுடைய வீடியோவை தொடர்ச்சியாக வாட்ச் பண்ணுங்கள் அதுமாரி நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம அந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இதில் இன்னும் நிறைய கமெண்ட்ஸுக்கு வந்து நான் ரிப்ளை பண்ணாமல் இருக்கேன் இதில் ரிப்ளை பண்ணியிருக்கிறது எல்லாமே மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்கிட்ட கேட்ட டவுட் அப்படிங்கிறனால தான் இதுக்கு ரிப்ளை பண்ணியிருக்கேன் அடுத்து உங்களுக்கான டவுட்ஸ் எது இருந்தது அப்படின்னம்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காம டைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை வந்து நான் கிளாரிஃபை பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்